தவறு நடந்துருச்சு, மேடையில் ஆளுநரே இருக்கிறாரு. இப்போது மீண்டும் அந்த பாடலை பாட சொல்லியிருக்கலாம், அந்த தவறு மீண்டும் திருத்தப்பட்டிருக்கலாம், அதற்கான வாய்ப்பையோ சந்தர்ப்பத்தையோ கொடுத்துருக்கலாம், ஆளுநர் சுட்டி காட்டியிருக்கலாம். அதெல்லாம் செய்யாத போது தான் ஆளுநருக்கு ஆளுநர் மேலே சந்தேகம் வருது அரசுக்கு. அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம். அதாவது, தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று வாளுருவி வந்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதனால தமிழை யார் பழித்திருந்தாலும் வாளுருவி வருவதில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை. ஆனால் பழித்தார்களா என்பதை மட்டுமே நாம் மறுசீராய்வு செய்ய வேண்டும். இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாகவே ஒரு கழக தீயை மூட்டியது காங்கிரஸ் கட்சி. ஆளுநர் அந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடாது, அதுல வந்துட்டு பேசக்கூடாது, பங்கெடுக்க கூடாது. அந்த நிகழ்ச்சி வந்துட்டு தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு எதிரானது போல, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தமிழுக்காகவே பிறந்து வளர்ந்தது போல ஒரு பிம்பத்தை நேற்றைய தினமே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கட்டமைத்து விட்டார். ஒரு சதித்திட்டம் நேற்றே வகுக்கப்பட்டு விட்டது. அந்த சதித்திட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு அரங்கேற்றம். அந்த அப்படிதான் பார்க்கணும். அந்த அரங்கேற்றத்துல அந்த நிகழ்ச்சி நடத்தியவர்கள் பொதிகை தொலைக்காட்சியை சேர்ந்தவர்கள். அவங்களுடைய 50வது ஆண்டு விழா, பொன்விழா ஆண்டு விழாவையும் இந்தி மாதம், இந்தி மாத விழா, இந்தி வார விழா, இந்தி தின விழா, இந்தி வருட விழா அப்படிங்கிற மாதிரி இந்தி மாத விழாவை அவர்கள் நடத்துகிறார்கள். அந்த விழாவில் விருந்தினராக நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். இந்த விழாவில் ஆளுநர் சிறப்பு விருந்தினரை ஒழிய நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் அல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு பொறுப்பானவரும் அல்ல. அங்கே சொன்ன கருத்துக்களுக்கு ஆளுநர் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அதுல திராவிடத்தை பத்தி பேசலாம், தமிழ்நாட்டை பத்தி பேசலாம். தமிழ்நாட்டில் வந்து இந்திக்கிற்கு ஆர்வமாக இருக்கிறாங்க, ஆனா சில சக்திகள் வந்து அதை தடுக்கிறான். இப்படி எல்லாம் பேசினதுல இருந்து ஆளுநர் பின்வாங்கல, அதை நாமளும் ஏத்துக்கிறோம். ஆனால் ஆளுநர் இந்த தமிழ் தாய் வாழ்த்துல வேண்டுமென்றே தவறிழைத்தாரா, அல்லது தவறிழைப்பதற்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ காரணமாக இருந்தாரா அப்படிங்கறதெல்லாம் நீங்க மனசாட்சியோடு உற்று நோக்கணும். நான் முழுமையா நான் பாடுவேன் அப்படின்னு சொல்றாரு. தமிழ் தாய் வாழ்த்தை எல்லா நிகழ்ச்சிகள்லையும் முழுமையா பாடுவேன், பக்தி சிரத்தையோடு பாடுவேன், பெருமையா பாடுவேன், துல்லியமா பாடுவேன்றார். அப்போ மனசுல மனநமா இருக்கக்கூடிய ஒரு பாடல் யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தையை தவறுதலாக விடும்போதோ நெருடலாக பாடும்போதோ உறுத்தும்ல. ஆளுநருக்கு அப்படி உறுத்தி இருந்தா இந்த வாக்கியத்தை நீங்க விட்டுட்டீங்க, இந்த வார்த்தையை விட்டுட்டீங்கன்னு சுட்டி காட்டியிருப்பாரு, அப்படி மீண்டும் பாட சொல்லியிருக்கலாமே, அப்படிலாம் செய்யலையேன்னு கேக்குறாங்க. நடந்தது எழுத்து பிழை மாதிரி ஒரு வாக்கிய பிழை, அவ்வளவுதான், ஒரு வார்த்தை பிழை. அதுல எந்த உள்நோக்கமும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த பாடியவர்கள் அந்த இடத்துல பிசுறு தட்டி இருக்கிறாங்க. எல்லாருக்குமே மனசாட்சியில கை வச்சு சொல்லுங்க, தமிழ் தாய் வாழ்த்தை அனைவரும் தவறு இல்லாமல் இந்த திமுககாரர்கள், இந்த காங்கிரஸ்காரர்கள் எல்லோரும் பாடி விடுவார்களா என்பதை நீங்க மறுசீராய்வு செஞ்சுக்கங்க. எல்லோரும் கோரஸ் தான் பாட முடியுமே ஒழிய தனியா பாடும் பொழுது தப்பு தவறாதான் பாடுவாங்க. அதுதான் தமிழ் தாய் வாழ்த்துக்கு தமிழ்நாடு கொடுத்திருக்கிற பெருமை. இது மனசாட்சியோடு நீங்களே உணரணும். அந்த அடிப்படையில ஒரு வார்த்தை அங்கனக்குள்ள விட்டுட்டாங்க அப்படிங்கறத ஒரு பெருந்தன்மையா கடந்து போவாங்க. திராவிடன்ற வார்த்தையை மட்டும் விட்டுருவாங்களான்னு கேக்குறாங்க. இங்க வேற வேற முதல் 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 லைன்லயோ அடுத்த வரிகள்லயோ இங்கேயோ பிசுறு தட்டுதுன்னா சரி, அந்த தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடநல் திருநாடும்ன்ற வாக்கிய மட்டும் தப்பா போயிடுமா? திராவிடன்ற வார்த்தை மட்டும் பிசுறு தட்டிடுமா? வரிகளுக்கு வார்த்தைகளுக்கு எழுத்துகளுக்கு இடையிலே புகுந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு அவர் தமிழ் பண்டிதர் அல்ல. முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. அவர் தமிழ் மாணவன், அவர் வாசித்துக் கொண்டிருக்கிறார், ஆர்வத்தோடு படித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது, எல்லாத்துக்கும் மேல ஆளுநர் மாளிகை இதற்கு நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரி அந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்களை கண்டித்து இருக்கிறது, திருத்தி இருக்கிறது. அது அதிகாரப்பூர்வமான செய்தி. அதனால செத்த பாம்பை அடிக்கிறதுல நம்மள மாதிரி சுத்த வீரன் யாருமே இல்லைங்கிற மாதிரி இப்பொழுது தோல் தட்டி கொண்டு போர் வீரர்கள் எல்லாம் புறப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் ஆகச்சிறந்த. என்ன நோக்கம் நினைக்கிறீங்க, என்ன நோக்கம் இருக்கும் நினைக்கிறீங்க முதல்வருக்கு? இப்ப நிறைய களத்துல இறங்கி இருக்கிறாங்க. அதுல மூத்த வழக்கறிஞர், அமைப்பு செயலாளர், அப்படி இப்படின்னு சொல்லக்கூடிய ஆர் எஸ் பாரதி அடிக்கடி டங் ஸ்லிப் ஆகும் அவருக்கு. அவர் இன்னைக்கு டங் ஸ்லிப்பாய் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆளுநர் வந்து அவருடைய டெனூர் முடிஞ்சு போச்சு, அவருடைய பதவிக்காலம் முடிந்து விட்டது,
அதனால அவர் இருப்பதற்கு அடிப்படை யோக்கியதை இல்லாதவர் அப்படின்னு ஒரு சட்டப்பூர்வமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. நான் கேட்கிறேன், மரியாதைக்குரிய சகோதரர் ஆர் எஸ் பாரதி அவர்களை, அவர் டெனூர் முடிந்து விட்டது, அவர் காலாவதி ஆகிவிட்டார், அவர் எக்ஸ்பைரி ஆகிவிட்டார், எக்ஸ்பைரி ஆன ஒரு கவர்னர் எப்படி சோன் எடுப்பதற்கு நீங்க துணை முதல்வரா உதயநிதிய பட்டம் சூட்டினீங்க, கேட்போமா இல்லையா? அப்ப உங்களுக்கு பட்டம் சூட்டுகிற விழாவுக்கு ஆளுநர் வந்து காலாவதி ஆகல, இல்ல இருக்கும் வரைக்கும் அவர் தானே ஆளுநர், அந்த பொறுப்புல இருக்கிற வரைக்கும், மத்திய அரசு மாற்ற வரைக்கும் அவர் தானே படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிதாமகர். நம்ம ஆர் எஸ் பாரதிக்கு அதெல்லாம் தெரியும்ல, எல்லாம் தெரிந்ததை போல பேசுகிற. உங்களுக்கு காலாவதி ஆகிவிட்டாரு, காலம் கடந்து விட்டது, எக்ஸ்பைரி ஆயிருச்சு, அவரோட டெனூர் முடிஞ்சு போச்சு, திரும்பி போ. நான் ஆளுநர் மீது ஏன் இவ்வளவு வன்மம்? அந்த கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு, தமிழன் பிரசாரம் கேட்போம்.